ஹாய் வியூவர்ஸ், இது விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஏகாதசி ஸ்பெஷலாக ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலான்னு இருக்கேன். ரைஸ் உப்புமா, வாங்க போய் பார்ப்போம். இந்த ரைஸ் உப்புமா பார்த்திங்கன்னா எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, புழுங்கரிசின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. நல்லா வந்து நைஸாகவும் இல்லாமல் மொரமொரப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஆட்டி மாவை ஆட்டின மாவை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவை வந்து லிக்விடாக. அதை வந்து ஒரு வடைச்சட்டியில் ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அந்த மாவை ஒரு வடைச்சட்டியில் அந்த மாவை ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற எண்ணெயை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப அடி பிடிச்சிரும், அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும். இதோட தேங்காய் வந்து துருவிக்கோங்க. தேங்காயை துருவி அந்த தேங்காயையும் இதோட சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோடையே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா அந்த அதோட சூட ஏற அந்த பாலும் இறங்கும். அதோட நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்துடும். உங்களுக்கு மீதி இருந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பக்கம் கை கொட்டாத பக்கம் இருக்கணும் மாவு. அதை வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு கொலக்கட்டையை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நார்மல் ஷேப் எப்படி வேணால் ஷேப் இருக்கலாம், ஒரு மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ஆவி வச்சு எடுக்க போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை வந்து வச்சு நம்ம வந்து ஆவி எடுக்க போகிறோம். ஆவி பிடிச்சி எடுக்க போகிறோம். இது வெந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெந்து போச்சு. இந்த கொலக்கட்டை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. உப்புமாக்கு தேவையான அதை வந்து நம்ம பொடி பொடியாக உதிர்த்தணும். இந்த மாதிரி இதை வந்து கையிலையும் உதிர்த்தலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று அந்த கொலக்கட்டையெல்லாம் போட்டுட்டு மிக்சியை ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா பவுடர் ஆயிரும் உங்களுக்கு. அதுவும் ஈஸி. இது இந்த மாதிரி பண்ணுறவங்க இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போடணும் செய்யறவங்க செஞ்சுக்கலாம். அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளுக்கு எப்போ தேவையோ உப்புமா பண்ணிக்கலாம், தாளிச்சிக்கலாம். நீங்கள் இந்த ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். இதை வந்து இப்படி தாளித்து தான் காரமாக தான் சாப்பிடணுமா, இல்லை இந்த உப்புமா ரெடி பண்ணி வச்சு அதோட தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை போட்டு இனிப்பாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். உங்களுக்கு கடுகு வெடிச்சாச்சு, அதோட உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டாச்சு. அது நல்லா கொஞ்சம் வதக்கட்டும், ப்ரௌன் ஆகட்டும். இதோட சேர்த்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கணும். அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ப்ரௌனிஸாக இருந்தால் தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதில் உப்பு போடலை, ஏன்னா மாவு ஆட்டும் போதே நம்ம உப்பு போட்டாச்சு, அதனால் அந்த மாவுலேயே உப்பு இருக்குது. நம்ம அந்த கிண்டும் போதே உப்பு போட்டாச்சு. இந்த எண்ணெயும் மாவும் போட்டும் போதே உப்பும் சேர்த்து போட்டாச்சு, அதனால் உப்பு இதில் தேவையில்லை. இதுக்கு மட்டும் லைட்டாக இவ்வளோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு, இந்த தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். அந்த கொலக்கட்டிலேயே உப்பு இருக்குது உங்களுக்கு. அந்த பொடி பண்ண உப்புமாவை வந்து இதில் போட்டுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு பாதி இதில் தாளிச்சிடுவோம், மீதி பாதி வந்து பசங்களுக்கு சர்க்கரை ஏலக்காய் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் பசங்களுக்கு. இது பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரெடி ஆயாச்சு நம்ம உப்புமா, ரைஸ் உப்புமா. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எம்மியாக இருக்குது, சாமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ரைஸ் உப்புமா, இது ஏகாதசி ஸ்பெஷல். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.